எல்லோருக்கும் வணியத்தேன், அன்பான வணக்கம். கதை கேட்க தயாராக வந்துட்டிங்களா? கதை சொல்ல போகிறேன். இன்றைக்கி கதையோடு சேர்த்து ஒரு பாட்டும் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா அந்த கதையே தான் பாட்டாக இருக்குது, பாட்டு தான் கதையாக இருக்குது. சரியா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இதோ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு பூ இருக்குது இல்லையா. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பூன்னு உங்களுக்கு தெரியும், செயற்கையாக உருவாக்கப்பட்ட பூ. ஆனால் இது எதனால் உருவாக்கப்பட்ட பூன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பூன்னு நினைக்கிறீங்களா, இல்லை காகிதத்தில் செஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது முழுக்க முழுக்க நூலில் செஞ்ச பூ. நூல் இருக்குல்ல, பார்க்குறீங்களா? தெரியுதா? சரி, இது வந்து முழுக்க முழுக்க நூலில் செஞ்ச ஒரு பூ. இந்த மாதிரி அட்டை மாதிரி கெட்டியானதை கட் பண்ணி கட் பண்ணி இந்த பூ மாதிரியே இலை மாதிரியே அதுக்கு என்ன பூ இருக்கோ ஒரிஜினலாக அதே ஒரு பூவை எடுத்துக்கிட்டு சாம்பிளாக அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இந்த பட்டு மாதிரி என்ன நல்ல லேசான நூல், மெல்லிசான நூலை சுற்றி 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 ரொம்ப பொறுமையாக கை வேலைப்பாடு மூலமாக செஞ்சது தான் இது. இது வந்து நூல் பூ. சரியா? இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த நூல் பூ. இதனோட டிசைன் இது என்ன பூ அப்படின்னா, ஒரிஜினலாக இது வந்து குறிஞ்சி பூ, மலைகளில் பூக்கக்கூடிய குறிஞ்சி பூ, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூவுடைய மாடல் இது. அவ்வளோ பொறுமையாக இது அழகாக செஞ்சுருக்காங்கன்னு தான் இது வாங்கினேன். சரி, உங்கள்கிட்ட காமிச்சு, நல்லா இருக்குல்ல இந்த நூல் பூ, நான் கேள்விப்பட்டதில்ல இதுக்கு முன்னாடி. சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. 2 ஆடு இருக்கும், அந்த ஒரு ஆறு, குட்டி ஆறு, ரிவர், அதோட பாலம், சின்ன பாலம். அந்த பாலத்து மேலே 2 ஆடுகளும் ஒரே சமயத்தில், இந்த பக்கம் இருந்து ஒரு ஆடும் இந்த பக்கம் இருந்து ஒரு ஆடும் வரும். அந்த பாலத்தில் ஒரே சமயத்தில் ஒரு ஆடு தான், ஒருத்தர் தான் போக முடியும், அவ்வளவுதான் இடம். ஆனால் இந்த பக்கம் ஒரு ஆடும் இந்த பக்கம் ஒரு ஆடும் ரெண்டும் ஒரே சமயத்தில் வருது. இப்போது ஒருத்தர் ரிவர்ஸில் போனால் தான் இன்னொருத்தர் போக முடியும். ஒன்று இந்த ஆடு ரிவர்ஸில் போனால் இது போய்க்கலாம், இல்லை இந்த ஆடு ரிவர்ஸில் போனால் இது போய்க்கலாம். இது ரெண்டும் இப்படி வந்து நடுவில் நின்றுட்டு நீ போ பின்னாடி அப்படிங்குது, இது நீ போ பின்னாடின்னு ரெண்டும் போக மாட்டேங்குது. நான் போக மாட்டேன், நான் இதுக்கு பின்னாடி போகணும், நீ போ, நான் இதுக்கு பின்னாடி போகணும், நீ போ, நீ போ, நீ போ, நீ போன்னு சண்டை வந்து ரெண்டும் முட்டி பின்னாடி ரிவர்ஸ் போய் திரும்பி வந்து வேகமாக முட்டி எம்பி குதிச்சு முட்டி ஆற்றுல விழுந்து போயிடுது. விட்டு கொடுக்காதனால அப்படி ஆயிடுதுன்னு ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த கதையே பாட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு அந்த பாட்டை பாடி காமிக்கிறேன், நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. இதுதான், 2 கொம்பு ஆடுகள் 2 தாடி ஆடுகள் ஆற்றை கடக்க நினைத்தன, பாலம் வழியே வந்தன, ஒன்று கொன்று முந்தின, விட்டு கொடுக்க மறுத்தன, ஒன்று கொன்று முந்தின, விட்டு கொடுக்க மறுத்தன. கொம்புகள் 2 மோதின, தாடிகள் 2 உரசின, கொம்புகள் 2 மோதின, தாடிகள் 2 உரசின, விட்டு கொடுக்க மறுத்ததால் ஆற்றில் விழுந்து இறந்தன, விட்டு கொடுக்க மறுத்ததால் ஆற்றில் விழுந்து இறந்தன. வீராப்பு வேண்டாம் நமக்கு, விட்டு கொடுப்போம் பிறர்க்கு, வீராப்பு வேண்டாம் நமக்கு, விட்டு கொடுப்போம் பிறர்க்கு.